ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச் அண்ட்கே சோல் சிஸ்டர் பிளாக்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இங்கே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒன் டீஸ்பூன் தூள் ஒன் டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விலு அப்புறம் நான் இங்கே ஒன் டூ த்ரீ நூடுல்ஸ் மசாலா இன்ஸ்டன்ட் நூடல் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நான் இங்கே ஒரு பவுலில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டீஸ்பூன் மெழுகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஒன் டூ த்ரீ நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஆனால் இது போட்டேன்னா டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இங்கே ஆஃப் பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஆஃப் கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா லெக் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வித்தவுட் ஸ்கின் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா வித் ஸ்கின் கூட எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சிக்கனை நம்ம இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரை பவுடர் ரெடி பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இங்கே ஒன்றரை கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அரை கப் கார்ன்ஃப்ஃப்ளார் கால் கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்றரை கப் கோதுமாவை ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் கப் கார்ன்ஃப்ஃபுளவர் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் ட்ரையாகவே இப்போ நம்ம சிக்கன் ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம அதை எடுத்து இப்போ இதில் கோட் பண்ண போகிறோம் கோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பவுடரில் கோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு எக் ஒயிட்டில் கோட் பண்ணலாம் நான் எக் ஒயிட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அதில் ஒரு வாட்டி கோட் பண்ணிடலாம் இப்போ திருப்பி தேர்ட் ஸ்டெப்பு திருப்பி நம்ம ட்ரை பவுடர்லேயே கோட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பவுடரில் நெக்ஸ்ட்டு எக் ஒயிட்டில் நெக்ஸ்ட்டு பவுடரில் திருப்பி நான் உணராட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சிக்கனை எடுத்து ஃபஸ்ட்டு பவுடரில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க அப்புறமா எக் ஒயிட்டு எக் ஒயிட் வேண்டான்னா நீங்கள் தண்ணியில் கூட கோட் பண்ணிக்கலாம் அப்புறம் திருப்பி பவுடர்லேயே நல்லா கோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பீஸ் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நிறைய போட்டுக்காதீங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் போட்டுக்கலாம் இப்போ போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க சிக்கன் உள்ளே வெந்திருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம போன்லெஸ்ஸில் கூட ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் தூர தூரமாக போட்டு அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விடுங்க இது வந்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் இது டோட்டல் ப்ரிப்ரேஷன் டைம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னா அப்போயே கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸ் இறங்கி சிக்கனில் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம ஊற வைக்கிறது அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு பொறி அடங்கிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க போன்லெஸ்ஸில் இது நீங்கள் லெக் பீஸில் அதெல்லாம் கூட செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு தேங்க் யூ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல்